செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ், வாகைக்குளம், தூத்துக்குடி. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களிப்பு. 3 மணி நிலவரப்படி 52.18 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கர்நாடக மாநிலம் மசபின்னலா கிராமத்தில் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் இயந்திரங்களை அடித்து உடைத்த சம்பவத்தில் 23 பேர் கைது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதல்வர் அவதூறு வழக்கு. April 14 பத்திரிகையாளர் சந்திப்பில் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக நடவடிக்கை. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. கைபேசியை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடு வேண்டும் என அறிவுறுத்தல். 12 வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கு பள்ளிகளிலேயே பயிற்சி. தலைமை ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தல். தஞ்சை மாவட்டத்தின் களத்தூர் கிராமத்தின் நில ஆவணங்களை சூரிய நாராயணபுரம் கிராமத்திற்கு மாற்றியதாக புகார். வருவாய்த்துறையினரின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்டம். நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ள TRB ராஜா முதல்வர் MK ஸ்டாலினுடன் சந்திப்பு. அமைச்சராக நியமித்ததற்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார். கோவையில் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25,000 கிலோ மாம்பழம் மற்றும் சாத்துக்குடி பறிமுதல். ரசாயனம் கொண்டு பழுக்க வைத்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சாத்தான்குளம் அருகே தோட்டத்தில் மூட்டை மூட்டையாக 2,500 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது. April 14 வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சிகிச்சைக்காக ட்ரோன் மூலம் கொண்டு செல்லப்பட்ட ரத்தம் டெல்லியில் சோதனை முறையில் புதிய முயற்சி. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சித்திரை தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. April 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறேன். 42வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகை நமீதா பேட்டி. செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ், வாகைக்குளம், தூத்துக்குடி.